ஃபர்டிலிட்டி இவாலுவேஷன் பண்ணும்போது செமன் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டாக இருக்குது. செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் அசோஸ்பர்மியா இல்லைனா நில் ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அந்த ரிப்போர்ட்டில் அசோஸ்பர்மியான்னு கொடுத்துருக்காங்க, அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்த்துருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி சென்ட்ரிஃபியூஜ் பண்ண சாம்பிள்லேயுமே அந்த பெலட்லேயுமே அவங்களால ஸ்பெர்ம்ஸை கண்டுபிடிக்க முடியலன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஹார்மோனல் செக்அப். FSH, LH, டெஸ்டோஸ்டிரோன் இந்த மூணு ஹார்மோனுமே கரெக்டான லெவலில் ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணணும். அப்படி மூணு ஹார்மோனுமே கரெக்டான லெவலில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பர்மியா. அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பர்மியாவில் உங்களுக்கு வந்து வர பாதையில் அடைப்பு இருக்கிறதுனால ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இக்ஸி ட்ரீட்மெண்ட் மூலமாக கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும். இன்னொரு விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த FSH, LH, டெஸ்டோஸ்டிரோன் இந்த ஹார்மோன்ஸ்லாம் அப்நார்மலாக இருக்கிறது. இந்த மாதிரி அப்நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாம்பிள் அனாலிசிஸ் பண்ணும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படியுமே ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லை அப்படின்னா அகெயின் அதுக்குமே பயோப்சி பண்ணி இக்ஸி மூலமாக உங்களால் கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும். இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லா விதமான ப்ராப்ளத்துக்குமே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால யூ டோன்ட் ஹாவ் டு பி அஃப்ரேட். அந்த சாம்பிளில் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களேன்னு பயப்படவோ இல்லை கவலைப்படமோ வேண்டாம். அதுக்கு மேற்கொண்டு அடுத்து என்ன பண்ணணுன்றது கவனிங்க. அது நீங்கள் பண்ணீங்கன்னா 100% உங்களால் கன்சீவ் ஆக முடியும்.